முக்கிய செய்தி. மாண்டூஸ் புயல் கரையை நெருங்கி வந்து கொண்டிருக்கிற நிலையில் மாண்டூஸ் புயலின் வெளிப்புற சுற்று மேகங்கள் நிலப்பரப்பிற்குள் வர தொடங்கியிருப்பதாக வானிலை மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இதனால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. மேலும் புயலால் ஏற்படும் அதிவேக காற்று நிலப்பரப்பை நோக்கி கடலோர மாவட்டங்களில் வீசுவதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள அறிவிப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. மாண்டூஸ் புயல் தீவிர புயலாக வலுவிழந்து தற்போது புயலாக மாறி கரையை நெருங்கி வந்து கொண்டிருக்கிற நிலையில் இதற்கான ரெட் அலர்ட்டும் விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் தற்போது மாண்டூஸ் புயலின் வெளிப்புற சுற்று மேகங்கள் நிலப்பரப்பிற்குள் வர தொடங்கிவிட்டதாக வானிலை ஆய்வு மையத்தின் கணிப்பின்படி அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் புயலால் ஏற்படும் அதிவேக காற்று நிலப்பரப்பை நோக்கி கடலோர மாவட்டங்களில் வீசுவதாகவும் வானிலை ஆய்வு மையத்தின் அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாண்டூஸ் புயல் காரணமாக கரையை நெருங்கி வருவதால் கனமழை எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்த 3 மணி நேரத்திற்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என ஏற்கனவே அறிவிப்பு வெளியாகியிருந்த நிலையில் தற்போது இந்த அறிவிப்பினை வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். தற்போது இந்த வானிலை ஆய்வு மையத்தின் அறிவிப்பு தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். தற்பொழுது இந்திய வானிலை ஆய்வு மையத்தினுடைய வானிலை தொடர்பான தகவல்களை அறிவிக்கக்கூடிய இணையதளத்தில் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த சேட்டலைட் உடைய இமேஜ் என்று சொல்லக்கூடிய அந்த பொழுதே நமக்கு நன்றாக வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய மேகங்கள் நிலப்பரப்புக்குள்ளாக தீவிரமாக வரக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று புயல் வேகக்கு கண்காணிப்புக்கு உள்ளாக வந்திருப்பதாகவும் வானிலை ஆய்வு அறிவித்திருந்தது. இந்த நிலையில தற்பொழுது புயலினால் கூடிய காற்றும் நிலப்பரப்புக்குள்ளாக அதிவேகமாக வர தொடங்கியதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக நமக்கு காற்றினுடைய தன்மையானது மிக தீவிரமாக இருக்கிறது. கடலோர பகுதிகளில் கடும் கொந்தளிப்புடன் கடல் இருக்கக்கூடிய நிலையில் காற்றினுடைய வேகமும் அதிக அளவில் இருக்கிறது. புயலினுடைய வெளிப்புற சுற்றினால் ஏற்படக்கூடிய அந்த மலை மேகங்கள் வெகு தீவிரமாக நிலப்பரப்புக்குள்ளாக வருவதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் மீது கனமழை பெய்யக்கூடிய மேகங்கள் திரள்வதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறது. மேலும் சென்னையிலிருந்து அந்த புயலுடைய கரை கடக்கக்கூடிய மாமல்லபுரம் பகுதி வரைக்குமே பல்வேறு வகையிலான மேகங்களானது நிலப்பரப்புக்குள்ளாக வந்த வண்ணம் இருப்பதன் காரணமாகவும் நமக்கு இந்த மழைக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதா வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த புயலினுடைய வெளிப்புற சுற்று மேகங்கள் நிலப்பரப்பை தொட தொடங்கக்கூடிய இந்த நிலையில இரவுக்குள்ளாக புயலினுடைய மையப்பகுதி கரையை கடக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் புயல் முழுவதுமாக கரையை கடந்து முடிக்கக்கூடிய நிகழ்வானது நாளை காலைக்குள்ளாக இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே காற்றின் வேகம் மிக கடுமையாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்க நிலையில சென்னை பல்வேறு பகுதிகளில், குறிப்பா பட்டினம்பாக்கம், மெரினா உள்ளிட்ட பகுதிகளில் இயல்பான கடல் அளவை தாண்டி அந்த கடல் அலைகள் கடற்கரைக்கு உள்ளாக வரக்கூடிய நிலையில் இருக்கின்றன. இது போன்ற பல்வேறு இடங்கள் கடலோர பகுதிகளில், குறிப்பா வட தமிழக கடலோர பகுதிகளில் கடும் கொந்தளிப்புடன் கடல் அலைகள் இயல்பை விட 4-6 மீட்டர் உயரத்திற்கு அதிகமாக எழும்பி கரைக்குள்ளாக வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலை நாளை வரையும் தொடரும் எனவும் வானிலை ஆய்வும் அறிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த புயலினுடைய வெளிப்புற சுற்றினுடைய மேகங்கள் நிலப்பரப்புக்குள் தொடங்கியிருப்பது புயல் கரைக்கு வெகு அருகில் இருக்கிறது என்பதனை உணர்த்தக்கூடிய ஒரு அறிவிப்பாகவும் இருக்கிறது. நாம் பார்க்கக்கூடிய அந்த சேட்டலைட் இமேஜ் என்று சொல்லக்கூடிய செயற்கை கோளினுடைய காட்சிகளில் மேகமானது நாயகமாக கரை நிலப்பரப்புக்குள்ளாக வருவதை பார்க்க முடிகிறது. இது காலை 11:30 இருந்து தற்போது நிலவரம் வரை செயற்கைக்கோள் பிடித்த படங்களை ஒன்றிணைத்து உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜிப் காட்சி என சொல்லக்கூடிய அந்த படமாகும். இது தொடர்ச்சியாக மேகங்கள் உள்ளே வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் தீவிரமான மழையை சுமந்து வரக்கூடிய மேகங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக தொடர்ந்து வருவதாகவும் அது காற்றின் போக்குக்கு ஏற்ப மாவட்டங்கள் அமைப்பு குறிப்பிட்ட இந்த சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் மீது காற்றின் போக்குக்கு ஏற்ப மாறி மாறி செல்வதனாலும் நமக்கு மழை ஆங்காங்கே தீவிரமாகவும் விட்டு விட்டு தீவிரமாகவும் பெய்யக்கூடிய நிலை இருக்கிறதா வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து இந்த காற்றினுடைய வேகமும் கடலோர பகுதிகளில் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்திற்கு மேலாக வீச தொடங்கி இருக்கிறது.
குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து நமக்கு புதுச்சேரி வரைக்குமே இந்த காற்றினுடைய வேகமானது அதிக அளவில் இருக்கிறது. மேலும் கடற்கரை ஓரங்களில் கடல் அலையுடைய கொந்தளிப்பும் அதிக அளவில் இருக்கிறது. மேலும் மழையினுடைய தன்மையை பொறுத்தவரைக்கும் காற்றுடன் இணைந்த மழையாக கடலோர பகுதிகளில் பெய்கிறது. அதேபோல் உள் பகுதிகளில் கடலோர பகுதி மாவட்டங்கள்ல கடலோர பகுதிகளை தவிர்த்த உள் பகுதிகளில் காற்று சற்று வலு குறைந்து மழை சற்று வலு அதிகமாக பெய்யக்கூடிய நிலையில ஆங்காங்கே மழை கனமாக பெய்து வரக்கூடிய நிலை இருக்கிறது. இந்த தன்மை வர படிப்படியாக மேலும் தீவிரம் அடையும் என்ற ஒரு தகவலை வானிலை ஆய்வும் அறிவித்திருந்தது. மேலும் புயல் கரையை கடக்கக்கூடிய அந்த நேரத்தில் நமக்கு காற்றினுடைய வேகமும் இன்னும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறது. தற்போது நமக்கு கடலோர பகுதிகளில் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றினுடைய தன்மை உணரப்படக்கூடியதுல கடல் விட்டு நிலப்பரப்புக்குள்ளாக அதனுடைய தன்மை மிக குறைவாக இருக்கிறது. இன்னும் புயல் கரையை நெருங்கி வரும் பொழுது கரையை கடக்கும் பொழுது நமக்கு காற்றின் வேகம் இன்னும் அதிகரிக்கும் எனவும் சொல்ல போனால் நமக்கு 85 கிலோமீட்டர் வேகத்தில் புயல் கரையை கடக்கக்கூடிய பகுதிகள் வீசும் என்றால் நமக்கு கடலோர பகுதியில் மற்ற பகுதிகள் அருகில் இருக்கக்கூடிய இடங்கள்ல மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகம் வரையிலுமே அது வீசக்கூடிய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் இந்த செய்தியாளர் சந்திக்கும் போது விளக்கியிருந்தது. இன்னும் அந்த காற்றினுடைய தன்மை தீவிரம் அடையக்கூடிய வாய்ப்புகளை புயல் கரை நெருங்கும் பொழுது ஏற்படும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம்.